வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து தொழில் கடன் அப்படிங்கிறத நான் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன், அது சரியாகுமா பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. இப்போ ஜாதகர் வந்து பிறப்பு லக்னம் வந்து மீன லக்னம், தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் கடகம். ஏஎல்பி லக்னம் கடகம், லக்னத்தில் செவ்வாய் ராகு, கன்னி ராசியில் சூரியன் சந்திரன் குரு சனி, துலாம் ராசியில் புதன் சுக்கிரன், மகரத்தில் கேது. இப்போ அவருக்கு ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து ஆயில்யம் நான்காம் பாதம் போகிறது. ஆயில்யம் நான்கு அப்படிங்கிறது டி9 நவாம்சம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎல்பியிலிருந்து ஒன்பதாம் பாவம் டி9 இயங்கின்றிருக்கு. இப்போ அவருக்கு தொழில் கடன் அப்படிங்கிறது நல்லாவே காமிக்குது. இந்த ஜாதகர் வந்து தன்னோட வீட்டை விற்று இந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா நாலாம் பாவ அதிபதி ஏஎல்பிக்கு நாலாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறாரு, அவர் மூணாம் பாவ அதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து வீடு விற்கக்கூடிய காலம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த வீட்டை விற்க ஏதுவாக இருக்கும், உங்கள் கடன் கொஞ்சம் அடையும், அதுக்கப்புறமாக டி9 மாற்றம் என்பது நடக்கும் இவருக்கு. ஏன்னா ஏப்ரல் 22 வரைக்கும் தான் இவருக்கு வந்து ஆயில்யம் நான்காம் பாதம் லக்ன புள்ளியாக அமையும். அதுக்கப்புறம் சிம்மராசிக்கு டி9 மாற்றம் வரும்போது கேது பகவான் வந்துடுவார். அந்த லக்ன புள்ளி மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நடக்கும்போது ஏஎல்பியாக வரும். அப்போ இவர் கண்டிப்பாக வந்து ஊரை விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கிறது, இல்லைனா வெளிநாட்டுக்கு போய் கூட சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். ஏனென்றால் 12 அதிபதி சந்திரன் வந்து 2 இடத்துல அமர்ந்திருக்கிறாரு, லக்னாதிபதியும் 2 இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து வெளிநாட்டு போகக்கூடிய ஒரு காலமாக கூட இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி அந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து அக்ஷய ராசியும் அக்ஷய லக்னமும் 1-2 நல்ல நிலையில் தான் இருக்கும். ஸோ இவர் வாழ்வில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடிய காலம் அதுவே எனவும் கூறலாம். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.